வணக்கம் நேயர்களே, 7 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இயற்கை வேளாண் புரட்சி குறித்து ஆராயலாம். G7 நாடுகளுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. சண்டிகரில் GST கவுன்சில் கூட்டம் இன்று தொடக்கம். மாநிலங்களுக்கான GST இழப்பீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதம். அதிமுக பொதுக்குழு செல்லாது என தேர்தல் ஆணையத்திடம் ஓ பன்னீர்செல்வம் முறையீடு. கட்சி செயல்பாடுகளை சீர்குலைக்க ஒற்றை தலைமை என்று சிலர் குரல் எழுப்புவதாகவும் குற்றச்சாட்டு. பொதுக்குழு தொடர்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் சார்பில் கேவியட் மனு தாக்கல். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் ஆதரவு. பொதுக்குழு உறுப்பினர்களில் 2432 பேர் ஆதரவளித்துள்ளதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை ஆலோசனை. ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்க அவசர சட்டம் கொண்டுவர முடிவு என தகவல். சென்னையில் நேற்றிரவு கொட்டி தீர்த்த கனமழை. நாளை முதல் 2 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. மகாராஷ்டிராவில் அதிருப்தி எம்எல்ஏக்களை அடுத்த மாதம் 11 தேதி வரை தகுதி நீக்கம் செய்ய தடை. பாதுகாப்பு அளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. மின்சார இருசக்கர வாகனங்களை ஏற்றி வந்த லாரியில் தீ. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு படையினர். ரயிலில் எடுத்து வரப்பட்ட 15,50,000 ரூபாய் பணம் பறிமுதல். ஹவாலா பணமா என வருமான வரித்துறை விசாரணை. குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த பு ராமு மாரடைப்பால் திடீர் மரணம். இடதுசாரி கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்ற நடிகர் என முதலமைச்சர் புகழாரம். உண்மை கண்டறியும் இணையதளத்தின் இணை நிறுவனர் முகமது சுஃபைருக்கு ஒரு நாள் போலீஸ் காவல். இந்து மத உணர்வுகளை புண்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் 10 தேதி வரை அத்தியாவசியத்துறை பணியாளர்களுக்கு மட்டுமே பெட்ரோல் டீசல் விற்பனை. இலங்கை அரசு அதிரடி நடவடிக்கை. உக்ரைனில் வணிக வளாகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது ரஷ்யா. பதினாறு பேர் பலி, 59 பேர் காயம். அயர்லாந்து அணிக்கு எதிராக இன்று கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி.